கொஞ்சம் இழு தம்பி அங்கிட்டு கால் அப்புறம் ஒன்றும் பயப்படா, இங்கே ஒரு கால் மாட்டலன்னா நல்லா போகும். ஓ நல்லா புரியுதுப்பா. ஆமா அவர் அவர் திருச்சி மாவட்டம் லால்குடி காத்தான்னு சொல்லிட்டு நாங்கள் 18 மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே 18 மாடுங்க வந்து புளியங்குளத்து மாடு, நாட்டு மாடு, கண்ணாபுரம், இப்போ இத்தனை ஒரு 5 வகையான மாடு வாங்கி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பசுமாடு கூட நாட்டு மாடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து நாட்டு மாடு அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம். இப்போ வந்து இது வந்து நெருக்கி போன வருஷத்தில் மட்டும் நெருக்கி ஒரு 50 பரிசு வாங்கியிருக்கு. 50 பரிசு வாங்கினாலும் கொம்பன்னு சொன்னாவே எல்லாத்து எல்லா ஊருக்கும் தெரியும் மாடு. இந்த மாட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பரிசு, சைக்கிள் 32 சைக்கிள், 3 பிரிட்ஜு, பீரோ, ஏகப்பட்ட பரிசு வாங்கிருச்சு. இந்த மாட்டை வந்து இந்த வருஷம் வந்து நம்ம அலங்காநல்லூர் அவுக்கிறதுக்காக நாங்கள் நல்லா தயார் பண்ணிட்டு வரோம். இதுங்களுக்கு வந்து தீனி டெய்லி வந்து பருத்தி குட்டை தீனிலாம் வச்சு பெரிச்சம்பளம் நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் போட்டு நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு வரோம். நீச்சல் அதெல்லாமல் இங்கே கவுறு வடம் போட்டு கவுறு போட்டு எடுத்து விளையாட விட்டு அதை டெய்லி உடற்பயிற்சியை வச்சு இப்போ அலங்காநல்லூர் இப்போ இந்த இப்போ சென்னை வந்து வேடிக்கை வச்சுருக்காங்க. நம்ம ஐயா பிஆர் ஐயா வந்து நம்ம சென்னையில் வந்து மெரினா பீச்சில் வந்து உலக அளவில் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நம்ம தமிழக அரசை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே சென்னையில் வந்து
கல்பாக்கம் பக்கத்தில் வந்து பெரிய ஒரு வேடிக்கை ஜல்லிக்கட்டு இது பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்க வரவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான் வந்து இது வந்து பைசாக்காக கிடையாது. மக்கள் நல்லா பார்த்து ரசிக்கிற அளவுக்கு தமிழர் பண்பாட்டை காப்பாற்றுறதுக்காக பெரிய ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு சென்னையில் வச்சுருக்காங்க. இப்போ அதுக்காக தான் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இதெல்லாம் அவுத்துட்டு தான் அப்புறம் எல்லா ஊருமே அவுப்போம். இது எனக்கு வந்து நான் ஒரு 26 வருஷமாக அதை வந்து ஜல்லிக்கட்டில் ஆர்வமாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன். நாங்களாம் விவசாயி தான், சாதாரண விவசாயி. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த மாடு வந்து இவ்வளோ மாடை நான் வந்து கூட இருக்கவங்களும் பார்த்துக்கிறாங்க. ஒரு இது அந்த இப்போ பராமரிக்கிறது மட்டும் 10 பேர் டெய்லி பராமரிச்சுக்கிட்டு இந்த மாடை வளர்த்துக்கிட்டு வரோம்.